முதல் கேள்வி கூற்று ஒன்று ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் கூற்று இரண்டு ஒளி என்பது நேர்கோட்டில் செல்லக்கூடியது சரியான பதில் கூற்று இரண்டும் சரி ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் அது நேர்கோட்டில் மட்டுமே செல்லக்கூடியது இரண்டாவது கேள்வி கூற்று தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி ஆகும் ஏனெனில் தாவரங்கள் சூரிய ஒளி நீர் மற்றும் மண் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துகிறது சரியான பதில் கூற்று சரி காரணம் தவறு காரணம்ல என்ன தவறுன்றதை பார்க்கலாம் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடியது சூரிய ஒளி நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூன்றாவது கேள்வி காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஆன்சர் 3×10⁸ மீட்டர் வினாடி பவர் -1 ஸோ காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் இதுதான் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கோங்க நான்காவது கேள்வி ஒளி மூலங்கள் எத்தனை வகைப்படும் ஒளி மூலங்கள் இரண்டு வகைப்படும் அவை இயற்கை ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம் ஐந்தாவது கேள்வி உயிரி ஒளிர்தலுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் B and C மின்மினி பூச்சி மற்றும் ஜெல்லி மீன் இவை இரண்டும் உயிரி ஒளிர்தலுக்கு எடுத்துக்காட்டு சின்ன டெஃபினேஷன் பார்க்கலாம் இயற்கையாகவே சில உயிரினங்கள் ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கிறது அந்த வகையான உயிரினங்கள் உயிரி ஒளிர்தலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆறாவது கேள்வி கூற்று ஒன்று கண்ணுறு ஒளியில் ஊதாநிறம் அதிக அலை நீளங்களை கொண்டது கூற்று இரண்டு கண்ணுறு ஒளியில் சிவப்பு நிறம் குறைந்த அலை நீளங்களை கொண்டது ரிப்பீட்டட் க்வெஸ்சன் இது ஆன்சர் கூற்று இரண்டும் தவறு சரியான பதில் பார்க்கலாம் கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் பார்த்தீங்கன்னா குறைவான அலை நீளங்களை கொண்டுள்ளது சிவப்பு நிறம் அதிக அலை நீளங்களை கொண்டுள்ளது அதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் மோஸ்டா பயன்படுத்துவாங்க ஸோ அது அதிக அலை நீளங்களை கொண்டிருக்கு அதனால அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவது கேள்வி பகுதி ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு தருக முக்கியமான கேள்வி ஆன்சர் சொரசொரப்பான ஜன்னல் கண்ணாடி அது பகுதி ஒளி ஊடுருவும் பொருளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எட்டாவது கேள்வி கூற்று ஒன்று ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் கூற்று இரண்டு ஒளியானது தானே வளைந்து செல்லாது சரியான பதில் கூற்று இரண்டும் சரி ஸோ ஒளியானது ஆல்ரெடி பார்த்தோம் நேர்கோட்டில் செல்லக்கூடியது அப்படின்னு அது தானே வளைந்து செல்லாது ஒன்பதாவது கேள்வி ஊசி துளை கேமரா மூலம் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யும் முறைக்கு என்ன பெயர் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஆன்சர் சோலாகிராஃபி ஊசி துளை கேமரா மூலம் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யும் முறை சோலாகிராஃபி என்று அழைக்கப்படுகிறது பத்தாவது கேள்வி ஒளி கதிரானது ஒரு ஒளி புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளி புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது தனது பாதையிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம் ஆன்சர் ஒளி விலகல் பதினொன்றாவது கேள்வி கூற்று ஒன்று ஒளி எதிரொளிப்பு விதியில் படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமமில்லை கூற்று இரண்டு ஒளி எதிரொளிப்பு விதியில் படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் இதற்கான சரியான பதில் கூற்று இரண்டு மட்டும் சரி முதல்ல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் ஒளி எதிரொளிப்பு விதியில சமமாக இருக்கும் மிக மிக முக்கியமான பாயிண்ட் அது பனிரெண்டாவது கேள்வி ஒளி விரி கதிர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ரிப்பீட்டட் க்வெஸ்சன் ஆன்சர் A and C மெழுகுவர்த்தி மற்றும் ஃபிளாஷ் லைட் இது ரெண்டுமே ஒளி விரி கதிர்களுக்கு எடுத்துக்காட்டு பதிமூன்றாவது கேள்வி ஒளி இணை கதிர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் வாகனத்தின் முகப்பு விளக்கு இதுதான் ஒளி இணை கதிர்களுக்கு எடுத்துக்காட்டு இதில் உள்ள ஒளிகள் வந்து பாத்தீங்கன்னா இணையாக செல்லக்கூடியது பதினான்காவது கேள்வி கூற்று ஒன்று ஒளி விலகல்களில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாக இருக்கும் கூற்று இரண்டு ஒளி விலகல்களில் ஒளியின் திசைவேகமானது அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாக இருக்கும் பிசிக்ஸை ரெண்டு டைம் நம்ம படிச்சாதான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான சரியான பதில் கூற்று இரண்டும் சரியானது ஸோ அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதனுடைய திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் அதனுடைய ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் பதினைந்தாவது கேள்வி நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் உருவாகும் முக்கியமான கேள்வி ஆன்சர் எதிர் திசை நிழல்கள் எப்போதும் அந்த பொருளுக்கு எதிர் திசையில தான் வந்து உருவாகும்
பதினாறாவது கேள்வி, கருநிழலை சுற்றிலும் ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுகிறது, இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆன்சர் புறநிழல். பதினேழாவது கேள்வி, கூற்று, எல்லா பொருள்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை, காரணம் ஒளி ஊடுருவா பொருள்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன. முக்கியமான கேள்வி, ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. சோ எல்லா வகையான பொருட்களுமே நிழலை உருவாக்குறதில்ல, ஒளி ஊடுருவாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நிழல்களை உருவாக்கும். பதினெட்டாவது கேள்வி, ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் எது? ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆன்சர் அதுல இருக்கக்கூடிய பிம்பம் தலைகீழானது. ஊசி துளை கேமராவில் தோன்றக்கூடிய பிம்பம் தலைகீழானது. பத்தொன்பதாவது கேள்வி, கீழ்காணும் எந்த பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? சுவர், பிளாஸ்டிக், காகிதம், சமதள ஆடி. இவற்றில் சரியான ஆன்சர் சமதள ஆடி. இது மட்டும்தான் இந்த பொருட்கள்ல ஒளியை நன்கு எதிரொலிக்கக்கூடியது. இருபதாவது கேள்வி, ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். இருபத்தி ஓராவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த பரப்பு ஒளியை ஒழுங்காக எதிரொலிக்கிறது? கண்ணாடி, பிளாஸ்டிக், காகிதம், சமதள ஆடி. ஆன்சர் கண்ணாடி. கண்ணாடி தான் ஒளியை ஒழுங்காக எதிரொலிக்கக்கூடியது. இருபத்தி இரண்டாவது கேள்வி, ஆடியில் படும் ஒளியானது, சோ ஒரு ஆடியில படக்கூடிய ஒளி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரொலி அடையும். முக்கியமான கேள்வி இது. இருபத்தி மூன்றாவது கேள்வி, படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முக்கியமான கேள்வி, ஆன்சர் ராலே வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா ராலே வரிகள். இருபத்தி நான்காவது கேள்வி, கூற்று ஒன்று, ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலும். கூற்று இரண்டு, பொருளின் நிறம் எதுவாக இருந்தாலும் அப்பொருளின் நிழல் எப்போதும் கருமையாகவே தோன்றும். இதற்கான சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா கூற்று இரண்டு மட்டும் சரி. முதல்ல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய முடியாது. மிக முக்கியமான பாயிண்ட் அது. இருபத்தி ஐந்தாவது கேள்வி, வாயு விரக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு தருகு. ஆன்சர் ஏ அண்ட் சி, நியான் விளக்கு மற்றும் சோடியம் ஆவி விளக்கு. பொருத்துகளை ரிப்பீட்டடா கேட்ட க்வெஸ்சன் இது. இருபத்தி ஆறாவது கேள்வி, லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆன்சர் டயாப்டர். லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். இருபத்தி ஏழாவது கேள்வி, கூற்று, சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலமாகும், காரணம் அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்ற பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. இதற்கான சரியான பதில், கூற்று தவறு, காரணம் சரி. சந்திரன் பாத்தீங்கன்னா தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் கிடையாது, அது சூரியன் கிட்ட இருந்துதான் ஒளியை வாங்கி அது பூமியில பிரதிபலிக்குது. சோ கூற்று தவறு, காரணம் சரி. இருபத்தி எட்டாவது கேள்வி, அதிக சூடான இரும்பு கம்பி சிவப்பு நிற ஒளியை உமிழ்வது எவ்வகையான ஒளி மூலம்? முக்கியமான கேள்வி, ஆன்சர் வெப்ப ஒளி மூலம். சோ சூடான கம்பியிலிருந்து ஒரு வகையான சிவப்பு நிற ஒளி உமிழும், அது வந்து வெப்ப ஒளி மூலத்திற்கான எடுத்துக்காட்டு. இருபத்தி ஒன்பதாவது கேள்வி, ஒளி இழை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆன்சர் முழு அக எதிரொலிப்பு. முப்பதாவது கேள்வி, வைரத்தின் ஒளி விலகல் எண் என்ன? பொருத்துகளை அடிக்கடி கேட்ட கேள்வி, ஆன்சர் 2.41. வைரத்தின் ஒளி விலகல் எண் 2.41. மேலும் சில ஒளி விலகல் எண் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பொருத்துகளை ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி இது. காற்றினுடைய ஒளி விலகல் எண் 1.0, நீரினுடைய ஒளி விலகல் எண் 1.33, ஈத்தர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸ் 1.56, வைரம் நம்ம பார்த்தோம் 2.41.